கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் இஸ்திஃபார் செய்கிறோம். இந்த இஸ்திஃபாரில் ஆக உயர்ந்த இஸ்திஃபார் தான் சையதுல் இஸ்திஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்திஃபார் செய்யும் பொழுது அதனுடைய கருத்தை விளங்கி நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும். நாம் அவ்வாறு இஸ்திஃபார் செய்வோம் என்றால் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. யா அல்லாஹ் ஹலக்தனி, யா அல்லாஹ், நீதான் என்னை படைத்தாய். யா அல்லாஹ் வான அபுதுக், யா அல்லாஹ், உன்னுடைய அடியான். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை. யா அல்லாஹ் வான அல அஹ்திக், அல்லாஹ், அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கிறோம், உன்னுடைய உடன்படிக்கையில் வாழ்கிறேன். யா அல்லாஹ் வான அல அஹ்திக், உன்னுடைய உடன்படிக்கையில் நான் வாழ்கிறேன். யா அல்லாஹ் வவஅதிக மஸ்ததஅத், முடிமான அளவு நீ சொன்ன பிரகாரம் வாழ்கிறேன். யா அல்லாஹ் அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅத், நான் செய்த கெடுதிகளிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ் அபூஉ லக பிநிஅமதிக அலை, யா அல்லாஹ், நீ எனக்கு செய்த அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறேன். யா ரப்பே வ அபூஉ லக பிதம்பி, நான் செய்த பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய ரப்பே. ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த், பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கண்ணியமானவர்களே, இதுதான் சையதுல் இஸ்திஃபார். இஸ்திஃபாரில் ஆக உயர்ந்த இஸ்திஃபார் இது. இந்த இஸ்திஃபாரை செய்யுங்கள். அல்லாஹ் மலை போல் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுகள் அல்லாஹ்விடம் இருந்து உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும். இஸ்திஃபாரை கடைபிடியுங்கள், எல்லா சோதனைகளும் முடிவடைந்து போய்விடும். இஸ்திஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் வெளியாகும் பாக்கியத்தை தருவான். இஸ்திஃபாரை தொடர்ச்சியாக கடைபிடியுங்கள். ரமலான் வந்திருக்கிறது. இந்த ரமலானில் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் அதிகமாக இறையணுங்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், அல்லாஹ் பல வழிகளை திறப்பான். நோன்பு ஒரு பசிக்கு பிறகு, ஒரு தியாகத்திற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்கும் துஆ அல்லாஹ் கபூலாக்குவான். இன்று இந்த நாட்டில் முஸ்லிம் பெண்களுடைய ஆடையின் மீது கை வைத்திருக்கிறார்கள், இந்த ஹிஜாப் புர்காவின் மீது கை வைத்திருக்கிறார்கள். பெண்களே, நீங்கள் துஆ கேளுங்கள், அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுவான். உங்களுக்கு வெளியில் நடமாடுவது கஷ்டமா சகோதரிகளே? வெளியே போவதற்கு கஷ்டமா? அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே போவதற்கு சிரமமாக இருக்கின்றதா? அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். உங்களுடைய ஹிஜாபின் மீது, உங்களுடைய புர்காவின் மீது யாரெல்லாம் கை வைத்தார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றிவிடுவான். அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். நாங்கள் அவ்வாறு தான் துஆ கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் அல்லாஹ் தீர்ப்பை வைத்திருக்கிறான். அதுதான் இந்த இஸ்திஃபார். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பல வழிகளை திறப்பான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதீர்கள், ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 அல்லது 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அந்த நபி அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் என்றால் நானும் நீங்களும் எவ்வாறு பாவம் செய்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ பாவம் செய்கிறோம், எவ்வளோ அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.